ஜாகிங் வித் ஹேமா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னன்னா ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு இப்போ வந்துட்டு டைம் 11:00 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ நான் எண்ட் பண்றேன்ட்டு உங்களுக்கு டைம் சொல்றேன் நான் வாங்க फ्रेंड्स என்ன பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு சொல்றேன் வாங்க फ्रेंड्स ஒரு குக்கர்ல ரைஸ் எடுத்து வச்சிருக்கறேன் நான் இந்த கிளாஸ்ல 1/2 கிளாஸ் ரைஸ் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து வச்சிருக்கறேன் இன்னைக்கு வந்துட்டு பாலக் கீரை குழம்பு பண்ணலாம்ட்டு பாலக் கீரைய கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கறேன் நான் பீட்ரூட் பல்லியா பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் இன்கிரிடியன்ட் வேணும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எலுமிச்சபழ அளவு புளிய வந்துட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கறேன் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கறேன் டொமேட்டோ எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க फ्रेंड्स இப்போ பண்ணலாம் இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிருக்கறேன் குக்கர்ல வந்துட்டு தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் நல்லா கழுவி வச்சிருக்க தோரம் பருப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 7 இல்லனா 8 பச்சை மிளகாய் பூண்டு வந்துட்டு ஒரு 10 நம்பர் பூண்டு தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணது பாதி ஆனியன்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசிலுக்கு விட போறேன் மீன்வைல் இன்னொரு குக்கர்ல வந்துட்டு அரிசிய கழுவிட்டு அதை வந்துட்டு ஊற வெச்சிட்டு இருக்கறேன் நானு ஆக்சுவலி இந்த லாக் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணனா இந்த லஞ்ச் மெனு வந்துட்டு நான் யாருக்காக ப்ரிபேர் பண்ணிட்டு இருக்கறேனா என்னோட நெய்பர்க்காக ப்ரிபேர் பண்ணிட்டு இருக்கறேன் அவங்களுக்கு இப்போதான் நியூ போர்ன் பேபி ஒன்னு பிறந்திருக்கு பாய் பேபி பாவம் அவங்க வீட்டுல எல்லாரும் டயர்டா இருக்காங்க சரி அட்லீஸ்ட் ஒரு மத்தியான லஞ்ச் நமக்கு ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கறேன் அதுக்காக தான் இப்போ வந்துட்டு பீட்ரூட் பல்லியா பண்ணிட்டு இருக்கறேன் நானு பருப்பு வந்துட்டு வேக வச்சிருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மடமடன்ட்டு பண்ணிட்டு 1:00 போட்டுட்டு இருக்கிறேன் நான் இப்போ வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கிறேன் நான் கடுகு சீரகம் வெடிச்ச உடனே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்னதாக அதை ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு டொமேட்டோ சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது மஞ்சள் தூள் போட்டுட்ருக்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு தேவைக்கேற்றது உப்பு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட் ஆட் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பீட்ரூட் குக்கரில் வந்துட்டு 2 விசில் வந்தால் போதும் நம்ம பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கர் மூடி வச்சுடுவேன் இப்போ வந்துட்டு ரசம் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் புளி தண்ணி எடுத்துருக்கிறேன் நான் அதே புளி தண்ணியில் ஒரு டொமேட்டோவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டுருக்குறேன் நான் 2 பூண்டை இடித்து அதில் சேர்த்துருக்குறேன் அப்புறமா பருப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டுருக்குறேன் கொத்தமல்லி வந்துட்டு 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டுருக்குறேன் இதை வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வரதுக்கு நான் அப்படியே விட்டுட்டுருக்குறேன் இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிக்கிறது வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் அப்புறமா வந்துட்டு பெருங்காயம் போட்டு ரசத்தில் நான் அதை வந்துட்டு ஊற்றிடுவேன் நான் ரொம்ப ஈஸி சிம்பிள் மெனு தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறேன் நான் எந்த வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அதை வச்சியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்குறேன் உங்களுக்கு நான் பண்ணுற மெத்தடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்துட்டு தாளிச்சி ரசத்தில் நான் ஊற்றிருக்கிறேன் இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்தோடனே நானே வீட்டில் பண்ண ரசம் பவுட்ரு 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவேன் நம்ம ரசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக தாங்க நான் பண்ணிகிட்ருக்குறேன் நான் ஓகே இப்போ பாருங்கள் ரசம் பொடி நான் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன் நான் 5 மினிட்ஸ் பொறுத்து ஆஃப் பண்ணிவிடுவேன் நான் இது வந்துட்டு சிம்பிளான பருப்பு ரசம் தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிச்சோடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாலக் கீரை குழம்பு பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறமா என்கிட்ட கொஞ்சம் வடகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் 1 ஸ்பூன் வடகம் அப்புறமா ஆனியனு ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க பருப்பை நல்லா நான் மத்தால் நல்லா
அதை ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்குறேன். நான் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த கடாயில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பாலக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பருப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம பாலக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்ட்டு. இப்போவே 1 ஹவர் ஆகிடுச்சு. எப்போ தான் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த கீரையை. இந்த பருப்பும் கீரையும் சேர்ந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்துட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேன். அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுருந்தேன். நான் அந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு இருக்கிறேன். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனால் நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடும். சால்ட்டு நான் பார்த்தேன், கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன். நான் இப்போ கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பீட்ரூட் பொரியலை பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. குக்கரில் விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பீட்ரூட் பொரியலில் கொஞ்சம் 1 கப்பு பருப்பு, வேக வச்ச பருப்பு, தோரம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறேன். நம்ம பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்க போகிறேன். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு சீரகம் போட்டுட்ருக்கிறேன். நான் கடுகு சீரகம் வெடித்த உடனே நான் வந்துட்டு ஆனியன், ஒரு ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் நம்ம ஆனியன் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிடுவேன். நான் ரொம்பவே ஈஸி லன்ச் மெனு தாங்க பண்ணிகிட்ருக்கிறது. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டு அப்புறமா மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிகிட்ருக்குறேன். இது ஒரு பொட்டேட்டோ வந்துட்டு ஆயிலையே ஃப்ரை ஆகணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடும். இன்னொரு ஸ்டவ்வில் நான் ரைஸ் வச்சுருக்கிறேன். ரைஸும் 2 or 3 விசில்ஸில் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும், நம்ம சாதம் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்குறேன் என்னால் ஆன வரைக்கும். பார்க்கலாம் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்ட்டு. கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் தாளித்து இன்னொரு வாட்டி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி நான் இது தாளிக்கிறது வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போட்டு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு அதில் நான் ஊற்றிடுவேன். நான் நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பெருங்காயம் போட்டுட்ருக்குறேன். நான் போட்டுட்டு கீரை குழம்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரசம் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் பல்லியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிட்ருக்கு. பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டா நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். பாதி சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதை இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறேன். நான் இப்போ கொஞ்சம் சாமான் சிங்கில் இருக்குது, அதை மடமடன்ட்டு கழுவிட்டுருக்குறேன். நான் சமையல் பாதி சமையல் ஆகிடுச்சு. மெயின் இப்போது முத்தை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இது ராகி முத்தை. 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி. கடாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் கடாயிலன்னா பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதனா ஒரு கிண்ணத்தில் கூட பண்ணலாம். கடாயில் 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். கொஞ்சம் தேவைக்கேற்றது உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மாவை வந்துட்டு மேலே தூவிட்டுருக்குறேன். நான் இது கொதிக்கட்டும். கொதித்தோடனே கப்பில் வச்சுருக்கிற ராகி மாவை அதில் போட்டுட்டு, 1 கப்பில் இருக்கிற ராகி மாவை போட்டுட்டா நம்ம ராகி முத்தை ரெடி ஆகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம மத்தால் நல்லா திருப்பி விட்டால் நம்ம ராகி முத்தை ரெடி ஆகிடும். இந்த ராகி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இந்த மாதிரி திருப்பினோன்னே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் வந்துட்டு ரவுண்டாக ராகி பால் ரெடி பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 11 o'clock ஸ்டார்ட் பண்ணனால சிம்பிள் லன்ச் மெனு. இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே, அதனால் வெஜிடேரியன் மெனு. இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு 1 o'clock ஆச்சு. பாருங்கள்
நெய்பருக்கு கொடுக்கறதுக்காக இவ்வளோலாம் ரெடி பண்ணியிருக்கிறேன் நான். பாலக் கீரை குழம்பு ரெடி, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு ரசம், சிம்பிள் ரசம், அப்பளமும் ஃப்ரை பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை, ராகி முதையும் ரெடி பண்ணிட்டேன், ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிள் சவுத் இண்டியன் லன்ச் ரெடி ஆயிடுச்சு.